டேய் ஆன்லைன்ல வாட செஞ்சிருந்தாரா நான் பேஸ் இறா இந்த வெண்ணை கேப்பேன் கேளு வேற கேளு தம்பி வந்து அதிகாரி சிறு வயதிலிருந்து அரசியல் செய்து பக்குவப்பட்டு வந்த ஒரு தலைவர் இல்லை அவர் நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து திராவிட கழகங்கள் பெரியார் இயக்கம் அம்பேத்கர் இயக்கம் மார்க்சிய சிந்தனைகள் ஊறி எல்லா இயக்கங்களையும் உங்களுக்கு தெரியும் பல்வேறு அரசியல் இயக்கங்களில் இருந்து வளர்ந்து வந்த பிள்ளைகள் நாங்கள் அவர் வந்து நேரடியாக அதிகாரியாக இருந்து இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார் அதனால் யாரை எப்படி அனுசரித்து பேசணும் என்ன போகணும் தெரியல கொஞ்ச நாள் அவர் அந்த பக்குவத்தை தம்பி பெறுவார் அதனால் அதை என்ன பேசுற என்ன மரியாதை பேசுற நீ பேசவில்லை பேசவில்லை சட்டசபையில பாராளுமன்றத்துக்கு நீத்திருக்கல அவனுக்கு ஒரு பிரச்சனை நீ நல்ல மனநல மருத்துவரை பாராடே எந்த ஒரு கேள்வியுமே சரியா கேக்குறது இல்ல மத்தவங்களே கேக்குறது இல்ல எதுவுமே கேக்குறது இல்ல உங்க மச்சனை கொடுத்தியா ஏதா பேசுகிறதையா அவர் திமுக இருந்தாரு அதிமுக இருந்தாரு எங்க மாமா அவருடைய மகன் அவருக்கு சீட்டு கொடுத்தோம் தேவையில்லாத கேள்விகளை பெரியார் பேசணும் அவர் போதை பொருள் கிடந்தனா உரிய நடவடிக்கை எடு ஆதாரத்தோட நீ எடுத்துட்டீல நடவடிக்கை எடு அதை விட்டுட்டு சிலர் லாபத்துக்கு ஆதரி நான் ஆதரிக்கிறது நீ என்ன விடுதலைங்கிறது என் உரிமை அவர் குற்றம் தண்டி இப்ப என்ன ஒரு குற்றம் இருந்தா இப்ப கோயம்புத்தூர்ல குற்றம் இல்ல இருங்க தம்பி தம்பி இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படின்றதான் அவரோட குற்றச்சாட்டு இல்ல அவரு கற்றவர் கல்வியாளர் ஒரு ரொம்ப நிதானமாக தான் பேசக்கூடாது பேசுகிறாரு அவர்கிட்ட நான் நீண்ட காலமாக கவனிக்கிறேன் அவர் ஆவேசமும் ஒரு கோபமும் வந்ததில்லை அந்த நேரத்தில் அந்த செய்தி அவரை ஏதோ பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் அப்படி பேசிட்டாரு அது தூரம் இருந்து பார்க்கும்போது பேசியிருக்க வேண்டாம்னு தோணுது அவர் எந்த மனநிலையில் பேசினாருன்னு அது பத்திரிகையாளர்கள் மனது காயம்பட்டிருந்தால் அது வருத்தத்துக்குரியது தான் அது வந்து நம்ம ஒன்று ஏன்னா செய்தி சேகரி அதாவது கேள்வி கேட்கவே கூடாது பதில் பேசவே அதுக்கு வந்து கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அது ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களும் அப்படி கொஞ்சம் கவனமாக கையாளணும் அது வருத்தத்துக்குரியது தான்